எம்எல்ஏக்கள் தற்பொழுது அதிமுகவுடன் தொடர்பில் இருப்பதாக இடைக்கால பொதுச் செயலாளர் அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கார். எந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காரு? ஒரு காதணி விழா கும்முடிப்புண்டில் காதணி விழாவில் பேசியிருக்காரு. எல்லாருக்கும் காது குட்டலான்னு நினச்சி சொல்லியிருக்காரு. அவர் திமுகவிலிருந்து 10 எம்எல்ஏக்கள்னு சொல்கிறாரு. மொத்தமாக அவர் காது குத்துறாரு. அவங்களுக்கு அவங்க கட்சியில் இருக்கிற இப்போ அவங்க குழம்பி போயிடுறாங்க. இவர்கிட்ட இருந்தவங்களாம் அவர்கிட்ட போகிறாங்க, அவர்கிட்ட இருந்து இவர்கிட்ட வராங்க. அதனால் அதுலேருந்து எஸ்கேப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் கூட சொல்லலாம், 50 அதிமுக எம்எல்ஏக்கள் எங்களோடு தொடர்பு இருக்கிறார்கள், 30 மாவட்ட செயலாளர்கள் அஇஅதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் எங்களோடு தொடர்பு இருக்கிறார்கள், 2 எம்பிக்கள் தொடர்போடு இருக்கிறார்கள். அவர் அந்த 10 பேர் பட்டியலை வெளியிட்டால் நான் இந்த பட்டியலை வெளியிட தயாராக இருக்கேன். இது சவாலாகவே எடப்பாடிக்கு வருது. அதிமுக இருக்காங்க, திமுக அவர் அவர் சொல்லிட்டார்ல, அதான் நான் சொல்லிட்டேன். அவர் 10 பேர் பேரை சொன்னால் நான் 50 பேர் பேரை சொல்றேன். என்ன காரணத்துக்காக அதிமுக எம்எல்ஏக்களோ மாவட்ட செயலாளர்களோ அதே மாதிரி எம்பிக்களோ? அதிமுக பல பேர் வந்திருக்கிறாங்க, அது யாரும் மறுக்க முடியாது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பல பேர் வந்து பல பொறுப்புலேயே இருக்கிறாங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், அதிமுக அனைவருமே இதில் வந்து சேர்ந்து எங்களோட இணையணுன்றது தான் எங்களுக்கு விருப்பம். காரணம், நாம் அதாவது இதுதான் உண்மையான திராவிட இயக்கம், இதுதான் திராவிட இயக்கத்தினுடைய தாய்க்கழகம். பெரியார் இல்லை, அண்ணா இல்லை, கலைஞர் இல்லை, எம்ஜிஆர் இல்லை, ஜெயலலிதா இல்லை. இந்த மூமெண்ட்டை காப்பாற்றக்கூடிய ஒரே தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் வந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை எல்லா தமிழும் ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் நீங்கள் அதிமுகவில் இருக்கிற நண்பர்கள் தயவுசெய்து உங்களுடைய எதிர்காலத்தை பாழாக்காமல் இங்கே வந்து ஒன்றிணைந்து ஆகணும்னு, அதான் அதுதான் என்னுடைய வேண்டுகோள். இது வந்து அவர் சொல்கிறதன் மூலமாக ஜெயலலிதாவே காட்டி கொடுக்குறாருன்னு அர்த்தம். எந்த பதவியிலும் இல்லாத சசிகலாவை சட்டமன்றத்தில் கொண்டு போய் உட்கார வைத்த ஒரு கட்சி தான் அதிமுக, ஜெயலலிதா. சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத, எந்த பொறுப்புமே இல்லாத ஒரு சசிகலாவை கொண்டு போய் ஜெயலலிதா அரசு நிகழ்ச்சி மட்டுமில்லை, ஒரு டிஃபேக்டோ சீஃப் மினிஸ்டர் போலவே இவரே அந்த அம்மா காலில் விழுந்தானே வந்தார். அந்த அளவுக்கு இருந்து நாங்கள் வந்து இவர் சட்டமன்ற உறுப்பினர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள் முறையில் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது குற்றமும் இல்லை, தவறும் இல்லை. ராகுல் காந்தியோட இந்த பாத யாத்திரையை வந்து பாஜக தலைவர் வந்து கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. இந்த விமர்சனங்கள்லாம் எப்படி பாக்குறீங்க? பாஜகவோட நகர்வு எந்த அளவுக்கு இருக்கும் இனி வருங்காலங்களில்? பாஜகவுக்கு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. காரணம், பாஜக பார்லிமெண்ட்ல கடந்த தேர்தலில் மோடி 37% ஓட்டை வாங்கி தான் ஜெயிச்சு பிரைம் மினிஸ்டராக வந்தார். நீதி இருக்கக்கூடிய 63% ஓட்டு வந்து மோடிக்கு எதிர்ப்பாக தான் விழுந்திருக்கு. இந்த 63% ஒருங்கிணைந்து ஒரே அணியில் திரட்டுகின்ற முயற்சியில் தான் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த முயற்சியில் தான் ராகுல் காந்தி ஈடுபட்டிருக்கார். அவருடைய துவக்கமாகத்தான் இந்த வெற்றி பயணம் அமைய இருக்கிறது. இந்த பயணமானது 2024 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மத்தியிலே உருவாக்குவதற்கு ஆர்வமாக கன்னியாகுமரியில் சென்று தொடங்குகிறேன். ஒரு எதிர்கட்சி மத்தியில் பிரதான எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு தலைவனுடைய பயணத்தை வந்து திமுக தலைவர் தொடங்கி வைக்கிறார். இதன் மூலமாக அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுடைய திமுகவுடைய பங்கு பெரிய அளவில் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக இருக்கும் என்பது யாருக்கும் சந்தேகம் வேண்டாம். ஒன்றாக இணைத்து ஒரு அணியில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்கள் தலைவர் தளபதியினுடைய நோக்கம். அதை பல கூட்டங்களிலே அவர் சொல்லியிருக்கிறார். அனைத்து கட்சி தலைவரிடமும் இதை வற்புறுத்தியிருக்கிறார். அவர் கலந்து கொள்கிற அனைத்து கட்சி கூட்டத்திலும் இதைத்தான் வலியுறுத்தி வருகிறார். அதாவது திமுக வந்து ஒரு ஜனநாயக கட்சி, இதை வந்து கோட்டா சிஸ்டம்லாம் கிடையாது. அதனால் யார் யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அவரவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இளைஞராகவும் இருக்கலாம், முதியவராகவும் இருக்கலாம், ஆனால் ஜனநாயக ரீதியில் தேர்ந்தெடுக்கலாம்.